நம்ம பூமியோட இயற்கையான துணைக்கோள் எதுனா அது கண்டிப்பாக நிலா தான். நம்ம பூமி போல மற்ற கிரகங்களுக்கும் இயற்கையான துணைக்கோள்கள் இருக்கு. எடுத்துக்காட்டு சாட்டர்ன் மூன் டைட்டன். டைட்டன் போல 82 மூன்ஸ் சனிக்கோளிற்கு இருக்கு. பொதுவாக விண்வெளியில் ஒரு அதிக நிறை கொண்ட பொருளை குறைவான நிறை கொண்ட பொருள் சுற்றும். இதன் அடிப்படையில் தான் நம் பூமியும் நிலாவும் தொடர்ந்து சுற்றி கொள்கிறது. இதிலிருந்து நமக்கு தெரிவது, சூரியனுக்கு துணைகள் என்றால் அது கோள்கள், கோள்களுக்கு துணைகள் என்றால் அது நிலாக்கள். இந்த வரிசையில் நம் சூரிய குடும்பம் உள்ள மில்கிவே கேலக்சிக்கு துணை கேலக்சி இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி ஏதாவது ஒரு துணை கேலக்சி இருக்க வேண்டும். அது எது? வாருங்கள் பார்ப்போம். ஒருவேளை அது ஆண்ட்ரோமேடாவாக கூட இருக்கலாம் என்று நினைக்கலாம். பால்வெளி அண்டத்திற்கு துணை அண்டம் என்றால் அது நம் பால்வெளியை விட மிகச் சிறியதாக இருக்க வேண்டும். ஆனால் ஆண்ட்ரோமேடா நம் பால்வெளியை விட 2 மடங்கு பெரியது. அதே போல ஒரு கோளிற்கு துணை கோளானது தன் கோளிலிருந்து குறைந்த தொலைவில் இருக்க வேண்டும். இந்த தொலைவு கோளின் நிறை பொறுத்தும் அமையும். ஆண்ட்ரோமேடா பால்வெளி அண்டத்திற்கு துணை அண்டம் என்றால் நம் பால்வெளிக்கு மிக அருகில் இருக்க வேண்டும். ஆனால் ஆண்ட்ரோமேடா நம் பால்வெளியிலிருந்து 25 லட்சம் ஒளியாண்டு தூரத்தில் உள்ளது. இந்த தூரம் ஒரு துணை கேலக்சி என்ற தொலைவுக்கு மிக அதிகம்தான். அதாவது சைஸ் மற்றும் தூரம் இதில் இரண்டுமே பால்வெளி அண்டத்தின் துணை அண்டமாக இருக்க தகுதியில்லாததாக உள்ளது ஆண்ட்ரோமேடா. அதனால் ஆண்ட்ரோமேடா நம் பால்வெளி அண்டத்தின் துணை அண்டம் அல்ல. அப்படியென்றால் நம் பால்வெளி அண்டத்தின் துணை அண்டம் எதுவாக இருக்கும்? LMC லார்ஜ் மெகலானிக் கிளவுடு தான் நம் பால்வெளி அண்டத்தின் துணை அண்டம், அல்லது மில்கிவே கேலக்சியின் நேச்சுரல் சேட்டிலைட் LMC தான். LMC நம் பால்வெளியை சுற்றுகிறது. அதாவது நம் பூமியை எப்படி நிலா சுற்றுகிறதோ அதே போல தான் LMC நம் பால்வெளியை சுற்றும் என்றும் நம்பப்படுகிறது. அதுவும் நம் மில்கிவே கேலக்சியிலிருந்து குறைந்தது 150,000 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருந்து அதிகபட்சமாக 160,000 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருந்து கொண்டு சுற்றி வருகின்றது. இந்த கேலக்சியின் ஷேப் எப்படிப்பட்டது என்றால், நம் மில்கிவே கேலக்சி போல ஸ்பைரல் டைப் ஆஃப் கேலக்சியும் மற்றும் இர்ரெகுலர் கேலக்சியும் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் லார்ஜ் மெகலானிக் கிளவுட். இதன் சைஸ் எவ்வளவு என்று பார்ப்போம். நம் மில்கிவே கேலக்சியின் விட்டமானது 100,000 ஒளியாண்டு. LMC-இன் விட்டம் மட்டும் 14,000 லைட் இயர்ஸ் அளவிற்கு மட்டும்தான் உள்ளது. ஏறக்குறைய 30,000 லைட் இயர்ஸ் அளவுக்கு விரிந்து இருக்கும் லார்ஜ் மெகலானிக் கிளவுட். ஒரு லைட் இயர்ஸ் என்பது சுமார் 900,000 கோடி கிலோமீட்டருக்கு சமம். அதுபோல 30,000 லைட் இயர்ஸ் என்றால் அந்த கேலக்சியின் ஒட்டுமொத்த சைஸ் 300,000 கோடி கிலோமீட்டர் அளவில் உள்ளது. எனவேதான் இந்த கேலக்சி நம் மில்கிவே கேலக்சியை விட அளவில் சிறியது என்று கூறப்படுகிறது. LMC கேலக்சியில் குறைந்தது 1,000 கோடி நட்சத்திரங்களாவது இருக்கும். ஆனால் மில்கிவே கேலக்சியில் 40,000 கோடி நட்சத்திரம் இருக்கும் என்பது நாம் இங்கு நினைவில் வைக்க வேண்டும். நம் பால்வெளி இருப்பது லோக்கல் குரூப் ஆஃப் கேலக்சியில். அந்த லோக்கல் குரூப்பில் 4வது பெரிய கேலக்சி தான் LMC. அப்படியென்றால் எந்த கேலக்சி முதலிடம்? முதல் இடத்தில் இருப்பது ஆண்ட்ரோமேடா, அடுத்து மில்கிவே, அதன் பின் ட்ரையாங்குலம் கேலக்சி. இந்த வரிசையில் 4ம் இடத்தில் இருப்பதுதான் LMC லார்ஜ் மெகலானிக் கிளவுட். மில்கிவே கேலக்சியிலிருந்து ஆண்ட்ரோமேடா 25 லட்சம் ஒளியாண்டு தூரத்தில் உள்ளது. அதனால் இந்த கேலக்சி தெளிவாக தெரியாது நம் பூமியில் இருந்து. ஆனால் LMC இருப்பது நம் மில்கிவே கேலக்சியிலிருந்து வெறும் 160,000 லைட் இயர்ஸ் தூரத்தில். எனவே LMC-ஆவது நம் கண்களுக்கு தெரியுமா என்றால் வெறும் கண்களுக்கு தெரிவது கடினம்தான். காரணம், தூரம் குறைவாக இருந்தும் கூட இது ஏன் தெரியவில்லை என்றால், இந்த கேலக்சி அளவில் மற்றும் ஒளிரும் திறனில் சிறியது மில்கிவே மற்றும் ஆண்ட்ரோமேடாவை விட. LMC-யில் இருக்கும் 1,000 கோடி நட்சத்திரங்களின் வெளிச்சமானது போதுமானதாக இல்லை. அதனால் LMC பைனாகுலரில் தெரிவது கூட கஷ்டம்தான். ஆண்ட்ரோமேடாவில் குறைந்தது 100,000 கோடி நட்சத்திரம் உள்ளது. மில்கிவே கேலக்சியை விட சைஸ் மற்றும் லுமினாசிட்டி அதிகம். அப்படியென்றால் நம் பூமியில் இருந்து வெறும் கண்களுக்கு ஆண்ட்ரோமேடா நன்றாக தெரியலாமே. ஆனால் ஆண்ட்ரோமேடா இருப்பது 25 லட்சம் லைட் இயர்ஸ் தூரத்தில். அதனால் 100,000 கோடி நட்சத்திரம் இருந்தும் இந்த கேலக்சியும் வெறும் கண்களுக்கு தெரிவது கடினம்தான். காரணம், தூரம் மிக மிக அதிகம். மிகச் சிறந்த பார்வை திறன் இருந்தால் லார்ஜ் மெகலானிக் கிளவுடு மற்றும் ஆண்ட்ரோமேடா இரண்டுமே ஓரளவிற்கு தெரியும் வெறும் கண்களுக்கே.
இதோ இந்த படத்தில் தெரிகிறதா, லார்ஜ் மெஜலானிக் கிளவுட். சற்று மேலே தெரிவது எதுவென்றால் அதுதான் எல்எம்சி போல ஸ்மால் மெஜலானிக் கிளவுட் கேலக்ஸி. இதை பற்றி அடுத்த பதிவில் கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி. இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.